இந்த ஆசனத்தின் பெயர் பத்மாசனம். முதலில் இரண்டு கால்களையும் மெதுவாக நீட்டவும். பிறகு இடது காலை மடக்கி வலது தொடை மீது வைத்து, பின் வலது காலை மடித்து இடது தொடை மீது வைக்க வேண்டும். பின்பு நிமிர்ந்த நிலையில் கை விரல்களை ஞான முத்ராவில் வைத்தவாறு கண்களை மூடி தியானம் செய்யலாம். பலன்கள்: பத்மாசனம் இடுப்பு மூட்டு பாதம் வரை உள்ள எலும்புகள், நரம்புகள், தசைகள் நெகிழ்வுத்தன்மை அடைந்து மூட்டு வலி வராமல் பாதுகாக்கும். முதுகெலும்பு நிமிர்ந்து நேராக இருப்பதால் மூளை வரை இரத்த ஓட்டம் தடையின்றி சென்று முகப்பொலிவும் கிடைக்கிறது. விரல்கள் ஞான முத்ராவில் இருப்பதால் மூளையின் செயல்திறன் அதிகரிக்கிறது. இந்த ஆசனத்தின் பெயர் யோக முத்ரா. முதலில் பத்மாசன நிலையில் அமர்ந்தபடி கைகளை பின்பக்கம் கொண்டு சென்று பிடித்தபடி தலைகுனிந்து தரையை தொட வேண்டும். பலன்கள்: பத்மாசனம் செய்வதால் கிடைக்கும் பலன்களும் கிடைக்கிறது. மேலும் வயிறு உள் அழுத்தப்பட்டு தொப்பை வயிறு குறைகிறது. வயிற்றுப்பகுதி உறுப்புகள் செயல்திறன் அதிகரிக்கிறது.